வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த ஹீரோ படம் அதான் நேற்றுக்கு தான் பார்த்தேன். இப்போ அந்த கருமத்தை ஓரளவுக்கு தேத்தி இருக்கலாம். எப்படின்னா, ஏதாவது இந்த காப்பிரைட்டு பிரச்சனை எதனா வர மாதிரி இருந்தால் முன்கூட்டியே அதுக்குண்டான பர்மிஷன் எல்லாம் வாங்கி ஜென்டில்மேன் 2 பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கோம். அதே போல் அர்ஜுனுடைய கேரக்டரை வந்து ஆரம்பத்திலேயே கொண்டு வந்திருக்கணும். அவர் வந்து அந்த ஜென்டில்மேனில் வந்து ஊர்வனத்தெல்லாம் ஆட்டையை போட்டு ஜெயிலுக்கு போயிடுறாருல்ல. அவர் ஜெயிலுக்கு போகும்போது கவுண்டமணி வந்து அந்த கல்வி அறக்கட்டளையே நிர்வகிச்சிட்டு இருப்பார். அந்த செட்டப், அந்த எஜுகேஷ்னல் சிஸ்டம் எப்படியெல்லாம் மாணவர்களை கூர்முழங்க செய்யுது, எப்படி சொதப்புது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அர்ஜுன் ஜெயிலே பத்திரிக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்து அதெல்லாம் ஏதோ மாற்றலாம் பார்க்குறாரு, முடியாது, அதை மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கும்போது கவுண்டமணி வந்து யார் ராணி அப்படிங்கிறார். கவுண்டமணி தான் ஆக்சுவல் வில்லன். இப்போ கவுண்டமணி பாவம் ரொம்ப நொந்தில் வர மாதிரி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஒரு காமெடியனை வந்து வில்லன் ஆக்கிறது ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் கிடையாது. அதுக்கேற்ற ஆளை போட்டு பண்ணியிருக்கலாம். ஒன்று அடுத்தது, இதில் வந்து சொதப்பல் அப்படின்னா வந்து இந்த சக்திமான் மேட்ரு. இது சக்திமான் மேட்டர்லாம் வந்து ரொம்ப இருக்கான். ஒரு 6 மாதம் ஸ்பைடர் மேனும்மா, அடுத்த 6 மாதம் சூப்பர் மேனும்மா, அடுத்த 6 மாதம் அது ஏதோ என்னது மெட்டல் மேனா, அது என்ன கருமமோ. அப்படி ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து ஒரு ட்ரெண்டை பிடிச்சிருக்கலாம், அது ஒரு பெரிய மைனஸ். அடுத்தது வந்து என்னடான்னா, இப்போ இந்த அர்ஜுன் வந்து அவருடைய அறக்கட்டளையிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார். அவர் பாவம் போய் தனியாக ஒரு குருகுலம் மாதிரி ஏதோ வச்சு நடத்துகிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இந்த படத்தில் வந்து என்னடான்னா, ஃபெயில் ஆனவன்லாம் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். சரி, ஒயுங்கி போட்டோம், ஏன்னா ஃபெயில் ஆனவன் தானே அதிகம் இருக்கட்டான். என்னென்னா, எல்லாமே வந்து இந்த இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரே மேட்டரில் அடக்கிட்டாங்க. அப்படி இல்லாமல் ஒரு புதிய கல்வி திட்டம் எப்படி இருக்கணும், எந்த வயசில் குழந்தைக்கு எது தேவை, குழந்தைங்களில் எத்தனை வகை இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட போதனா முறைகள் அவசியம், இப்படி கொஞ்சம் சயின்டிஃபிக்காக, அதாவது விஷயம் தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கிட்டு அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கலாம். அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து நம்ம ஹீரோ. ஹீரோவுக்கு வந்து அந்த பில்டப் கொடுத்தாங்க சக்திமானை வச்சு. சரி, ஒயுங்கி போட்டோம், அந்த கருமத்தையே வந்து ஸ்பைடர் மேனை வச்சு பில்டப் பண்ணியிருக்கலாம். அவர் போய் பாவம் ஃபேக் டிகிரி கொடுக்குற பார்ட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பரவாயில்ல. அதுவும் பார்த்தா கேவலமாக ஸ்க்ரீன் பிரிண்டிங்கெல்லாம் பண்ணுறாரு. ஃபேக் டிகிரிலாம் வந்து இப்போ எப்படி போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இந்த ஹீரோயின் சமாச்சாரம் இப்போ என்னடான்னா, தமிழ் சினிமாலேயே இது ஒரு ட்ரெண்டு மாதிரி இருக்குது. ஹீரோயின் அப்படின்னா வந்து அந்த அம்மா வந்து ஒன்று பீட்டாவில் இருக்கணும், இல்லை ஏதாவது தொண்டு நிறுவனத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இது எங்கே சொதப்புது அப்படின்னா, இந்த கண்டுபிடிப்பாளர்கள், இந்த வில்லேஜ் விஞ்ஞானி அப்படிங்கிறது, இந்த வில்லேஜ் விஞ்ஞானியை பார்த்து அவ்வளவு பெரிய அது என்ன கல்வி தந்தை டர் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், அந்த கண்டுபிடிப்பாளன் அவனுக்கு வந்து பேட்டன்ட்னா என்னன்னு தெரியாது,
அது எவ்வளோ ராயல்ட்டி கிடைக்கும் தெரியாது அவனுக்கு. போட்டா போட்டுற போகிறான், அவ்வளோதான் கருமம். அதை என்னவோ அதுலேயும் அந்த என்னது உப்பு தண்ணியில் ஆட்டோ ஓடுது, அதை வச்சு தான் எல்லா கதையும் ஓடுது. இப்போ அது ஏதோ இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில், ஹை லெவலில் யோசிச்சிருக்கலாம். அதாவது இந்த என்ன ஆளில்லா விமானம் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி அதற்கான போராட்டங்கள் அதை வடிவமைக்கிறது எப்படியெல்லாம் போராடுறா அந்த பொண்ணு அப்படிங்கிறத காட்டியிருந்தால் அது கொஞ்சம் மனசை டச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம். எனக்கு என்னடா கடுப்புன்னா, ஒரு மேட்ரை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லிவிட்டா உடனே புரட்சி வெடிச்சிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து. இது வந்து பல சினிமாவில் நாம் பார்த்தாச்சு. இந்தியன், அப்புறம் நம்ம அந்நியன், இது முதல்ல ஆரம்பித்தது அமிதாப் பச்சன் நினைக்கிறேன் இந்தியில். என்ன கருமமோ. அதாவது இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொரு செகண்டும் ஒரு கிளைமேக்ஸோ, அந்த மாதிரி கதையில் கூட வந்து ஒவ்வொரு திருப்பமும் ரொம்ப முக்கியம். அதை வந்து பார்வையாளன் எதிர்பார்க்காத திருப்பத்தை கொடுக்கும், அதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அர்ஜுன் கேரக்டர் நல்லா தான் பில்டப் பண்ணியிருக்காங்க. அந்த அர்ஜுன் கேரக்டர் முன்னாடி பாவம் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சொதப்புறாரு. அதுவும் அந்த நம்ம ஹீரோ வந்து வில்லன் ஆஃபீஸுக்கு போயிடுவார். அந்த குழந்தைங்க, ஐ மீன் மைனர்ஸ், அது அர்ஜுன் இவங்கெல்லாம் அந்த ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் வந்து இந்த பூவரசம் பூ பிபி மாதிரி ஞாபகம் வருது. அதே போல் அந்த அர்ஜுனுடைய குருகுலம் நண்பர்கள்னு ஒரு படம் வந்தது, அதில் சுஜாதா அப்படி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து ஒரு கிளிஷே ஆயிடுச்சு, கிளிஷே ஆயிடுச்சு. உக்காரணும், உக்காந்து யோசிக்கணும். நேத்திக்கு வந்த யோசனையை விட இன்றைக்கி பெட்டராக ஒரு யோசனை வரும். இப்போ நான் கூட வந்து கருமம் இந்த கிண்டில் கண்டெஸ்ட்டில் கதை எழுதும்போது அந்த மொதல் நாவல் பல காலத்துக்கு அப்புறம் எழுத ஆரம்பித்து அது வந்து எப்படா வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் வந்து அந்த எஃபி லைவ் கான்செப்டை வச்சேன். இவனுங்க வருஷ கணக்கில் டிஸ்கஷன் பண்ணுறானுங்க, உக்காந்து வேலை பார்க்க மாட்டானுங்க போல். எனக்கு ரொம்ப பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.